ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ராகி வச்சு ராகி ஃப்ளோரை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது நம்ம அம்மா பண்ணி கொடுத்தது தான். ஸோ இது வந்து குட்டீஸ்க்கு வந்து இது கொடுத்தீங்கன்னா நம்ம கல்லமாவில் பண்ணுறத விட இதில் பண்ணிங்கன்னா ஒரு ஹெல்த்தியான விஷயமும் கூட தான். ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஒரு நல்ல ரெசிபினே சொல்லுவேன். இதுக்கு என்ன தேவையான பொருள்னு பார்த்தலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ராகி மாவு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன குண்டால் ஒரு மாவு எடுத்து வச்சுருக்கேன், ஒரு கப் மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதை விட கொஞ்சம் மீடியம் சின்ன சைஸில் இருக்கிற இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ஆனியனை நல்லா பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு வரமிளகாவை நல்லா புடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா முருங்கைத்தலை போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். எங்கிட்ட அது இல்லாதனால நான் கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். நீங்கள் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் பிள்ளைங்களுக்கு குட்டீஸாக இருந்துச்சுன்னா இது நீங்கள் வரமிளகாயை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம். சாம்பார் மிளகாத்தூள் போட்டாலும் நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை. இதுக்கு தேவையான அளவு உப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே எல்லா வீடியோலையும் வந்து தேவையான அளவு உப்புன்னு சொல்லுவோம். அது ஏன் அப்படி சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, மாவு குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு பத்திலனா டேஸ்ட் பண்ணிட்டு போட்டுக்குவோம். அதனால தான் நம்ம எப்பயுமே தேவையான அளவு உப்பு தேவையான அளவு உப்புன்னு எல்லா வீடியோலையும் சொல்கிறோம். இதுக்கு தேவையான உப்பு எவ்வளோங்கிறத நான் கரெக்டாக சொல்கிறேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. பாருங்க, ஆனியனை நல்லா பொடியாக நறுக்கினதை பவுலில் ஃபஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வரமிளகாயும் கருவேப்பிலையும் பறிச்சு வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாத்தையும் சேர்த்து இதிலையே போட்டுக்கிறேன். இப்போ இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் இதுக்கு நான் தேவையான அளவு உப்பு என்னன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த உப்பை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. இந்த அளவு ஸ்பூன், அதாவது பார்த்தீங்கன்னா பெரிய டேபிள் ஸ்பூனாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சின்ன டீஸ்பூனாக இருந்துச்சுன்னா ரெண்டு டீஸ்பூன் கரெக்டாக இருக்கும். நான் சொன்ன இந்த மெஷர்மெண்ட்டுக்கு இந்த உப்பு அளவு கரெக்டாக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இதை போட்டு நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க, இது நல்லா வந்து நீங்கள் உப்போட நல்லா இந்த ஆனியனும் இந்த வரமிளகாய் தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருவேப்பிலை எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எங்கிட்ட ரைட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைத்தலை இல்லாதனால நான் போட்டிருக்கேன். முருங்கைத்தலை போட்டிங்கன்னா டேஸ்ட் செம்மையாக இருக்கும். அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வெங்காயமே தண்ணி ஊற்றுக்கறனால எடுத்தோடனே தண்ணி ஊற்றிடாதீங்க. ஃபஸ்ட்டு மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடுங்க, எப்பயுமே ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க, அப்போ நமக்கு ரொம்ப குழக்குள்ளன்னு ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பண்ணுங்க. இப்போ பாருங்க, நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பண்ணிடுறேன். அளவுக்கு நல்லா பிணைஞ்சிட்டேன். இப்போ இதெல்லாம் பிணைஞ்சதுக்கு அப்புறமா தான் இது வந்து நான் பொட்டுக்கல்ல சொன்ன பார்த்தீங்களா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதை இதோட ஆட் பண்ணுறேன். இது போட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா நான் திரும்பவும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். குழம்பு இருக்கக்கூடாது, கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. அது எந்த பதத்தில் இருக்கணுங்கிறது நமக்கு சொல்கிறேன். நல்ல கெட்டியாகவும் இல்லாமல் இங்கே பாருங்களேன், இந்த ரெண்டும் இது பண்ண லிக்யூடாகவும் இல்லாமல் ரெண்டு ஸ்டேஜ்லையும் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும் உங்களுக்கு. ஸோ இப்போ இதை நான் பொரிச்சு காமிக்கிறேன். கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அது போக பார்த்தீங்கன்னா கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிட்டுருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு அரை கரண்டி அளவுக்கு எண்ணெய் எடுத்து நான் இதில் ஊற்றிக்கிறேன். ஏன்னா நம்ம இதில் சோடா மாவில் இதை ஆட் பண்ணாதனால இது ஆட் பண்ணுறதுனால நல்ல இது கிறிஸ்பியாக வரும் ராகி பக்கோடா. அதனால் அதை ஆட் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு எண்ணெய் கொதிக்கிறனால நான் வந்து ஒரு ஸ்பூன் வச்சு தான் இதை அப்படி மிக்ஸ் பண்ணி விடுறேன். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நான் கையில் மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், இப்போ ஒரு தடவை நல்லா எண்ணெய் சூடாக இருக்கிறனால நான் ஸ்பூனில் வந்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போது கையில் மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ எண்ணெய் இதில் போட போகிறேன், ஆயிலில் போட போகிறேன். ஆயிலில் இப்படி திருப்பிடாதீங்க. இது நல்லா ரெண்டு நிமிஷம் அந்த இது இந்த ஆயில் இதெல்லாம் அடங்கட்டும். அதுக்கப்புறமா லைட்டாக வந்து இப்படி திருப்பி விடுங்க. இல்லைன்னா மாவு மாவாக இருக்கும், அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறமா எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதுதான் அதை எடுக்கிறதுக்கான கரெக்டான ஸ்டேஜு. இப்போது இது பபுள்ஸ் எல்லாம் அடங்கிட்டு எடுக்கும்போது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த இதை பபுள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ பாருங்களேன், இந்த ஸ்டேஜில் இருக்குது. இதை வந்து இப்போ நான் ஒரு பேப்பர் டவல் எடுத்துருக்கேன், போட்டிருக்கேன். இந்த ஆயிலெலாம் இது பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு பிளேட்டில் வச்சு உங்களுக்கு சுவையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ராகி பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. நல்ல கிறிஸ்பியாக எம்மியாக இருக்குது. இதை பொறிக்க பொறிக்கவே என் குட்டிஸ் எடுத்து சாப்பிட்டாங்க, ரொம்ப நல்லா இருக்குனாங்க. இப்போ நான் வந்து இது வந்து ஒரு ஹாட் அண்ட் ஸ்வீட் சாஸில் போட்டு சாப்பிட்றேன். வாவ், டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ், எம்மியாக இருக்குது. நீங்களும் மறக்காமல் இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறீங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு எல்லோரும் லைக் கொடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.